Hello friends, welcome to Unique Designers. In the Kili design, we have to trace tracing. That design is going to work. First, we have an oval shape and a kili. We will put the kili in the outline full of zari. Gold zari. We will start with chain stitch. Single line chain stitch. Full outline. The kili is put in the oval shape. This is zari outline. Then the checks put it. This is the cutwork. So, that is the full of zari. Where is zari? That is the full of zari. Then the kili ki outline and adu sutti irukkira the oval shape ku ellathukume zari vechi single line chain stitch potu mudichachu. Adutha vandha the kili oda odambukulla fulla saree ki match aagira maadhiri green color thread vechi chain stitch le filling panna poren. Adu eppadi start pandrendradha paathukonga. Ipo indha edathila start pandrom. Fulla appadiye indha zari potrukolla outline potrukolla adu ottiyevum or line chain stitch potte varanum. Ippa indha zari vattu or line potrukom illaya. அடுத்த லைனை திரும்ப இப்படியே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி கொண்டு போ. செயின் ஸ்டிட்ச் வச்சு ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல போட்டுட்டே போயிட்டே இருக்கணும். இதே இப்படி ஃபர்ஸ்ட் லைன் இப்படி போய் இப்படி வந்து சுத்தி சுத்தி போடும்போது ஷேப் மாறும். அதனால இப்ப இந்த ஒரே லைனையே கண்டினியூ பண்ணி அடுத்து அடுத்து போட்டுட்டே போனோம்னா இன்னும் நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு ஃபில்லிங். இந்த கிளியோட கொண்டையில ஃபுல்லா வந்து ஷேப்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளேயும் வந்து பிங்க் கலர் த்ரெட் வச்சு ஃபில்லிங் பண்ண போறேன். இதுவுமே வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டு ஃபில் பண்றேன். இந்த குட்டி குட்டி ஷேப்ஸ்ல வந்து சும்மா ரெண்டு லைன் போட்டாலே ஃபில் ஆயிடும். அடுத்து இந்த கிளியோட பீக்கு வந்து ரெட் கலர் கொடுக்க போறேன். இது எல்லாமே செயின் ஸ்டிச் வச்சு ஃபில்லிங் தான். டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். எல்லா த்ரெட்டுமே வந்து டபுளா தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 14 நீடில் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் த்ரெட் ஒர்க்குக்கு. இந்த கொண்டையோட இந்த சென்டர்ல இருக்கிற இந்த போர்ஷனுக்கு மட்டும் பீட் ஒர்க் பண்ண போறேன். ஒரு ரவுண்ட் பீட் மீடியம் சைஸ் டல் கோல்ட் ரவுண்ட் பீட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சீனி பாசி ஒரு லைன். ஸோ கொண்ட போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து வந்து கண் கிளியோட கண்ணுக்கு ஒரே ஒரு பிளாக் ரவுண்ட் பீட். ஸோ இந்த கிளி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சது. இதோட டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்ல் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த ஷேப்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் த்ரெட் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த ஜரி அவுட்லைனுக்கு உள் பக்கமாக இன்னும் ஒரு லைன் க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். டபுள் த்ரெட் வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து பால் செயின்னு சொல்கிறது. ஜுவல் மேக்கிங்க்கு கிராஃப்ட் ஒர்க்குக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். நம்ம ஸ்டோன் செயின் மாதிரியே இதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் இந்த இடம்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால வந்து நான் ஒட்டிட்டு கை ஊசி வச்சு தைக்க போகிறேன். ஸோ இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு இந்த மாதிரி க்ளூ அரைச்சிச்சுன்னா ஒரு நீடில் வச்சு உள்ள இது பண்ணிக்கலாம். சின்ன அந்த இடத்துக்கு மட்டும் க்ளூ வர மாதிரி போட்டுட்டு அதில் இந்த பால் செயினை ஒட்டிடலாம். இந்த பால் செயின் வந்து நமக்கு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. கோல்டு அண்டு ரெட்டு ப்ளூ எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்குது. இது கிராஃப்ட் ஷாப்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டெய்ல்ஸில் எல்லா இடத்துக்கும் எங்கெல்லாம் நம்ம டப் த்ரெட் அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே இந்த பால் செயினை தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கணும்.
இந்த கிளியோட ரெக்கையில் இந்த இடத்துல இந்த நாலு லைன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். எப்பயும் போல் வச்சு தைச்சிட்டு, அது ரொம்ப சின்ன போர்ஷனாக இருக்கால் நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா தைச்சிக்கலாம். இப்போ இந்த கிளியில் ஓரளவுக்கு ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு அவுட்லைனில் ஜரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு லைன் வந்து இந்த ரோ போட்டு போகிறேன். ரெட் கலர் சாரியில் ரெட் கலர் பார்டர் வந்தது, அதனால இந்த ரெட் கலர் ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் ரோப் ஒட்டி காஞ்சிச்சு, அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டோன் செயின் வைக்கும்போதேவும் இந்த ரோப்பை சேர்த்து சேர்த்து அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வெறுமனை ஒட்டி தானே விட்டுருக்கோம், ஸோ அதை தனியாக ஸ்டிச்சிங் போடாமல் அங்கங்கே இது ஸ்டோன் செயின் தைக்கும் போதேவும் ஒரு ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரெட் கலர் த்ரெட்டு வச்சு மேலே மேலே ஒரு தையல் போட்டோம்னா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த கோல்டு லைன் வர இடத்துலலாம் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்ம ரோப்பும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்டோன் செயினும் தைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் செயின் கடுத்து ஒரு லைன் ரவுண்ட் பீட் வைக்க போகிறோம். இந்த டல் கோல்டு ரவுண்ட் பீட் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கும்போது எப்பவுமே ஒரு ஒரு பீடாக வச்சு தைங்க. சீனி பாஸ் வைக்கும்போது ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு தைக்கலாம். இந்த ஓவர் ஷேப் சுற்றி பண்ணுற ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ரோப்பு, அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் பீட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த அவுட்லைனில் இருக்கிற கொடி டிசைன் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளவர் அப்புறம் கொடி அதெல்லாம், இந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து ஒரே ஒரு சக்கரி. ஒரு சக்கரி வச்சு தைச்சிட்டு அதை சுற்றி ஒரு லைன் சீனி பாசி, டல் கோல்டு சீனி பாசி எடுத்திருக்கேன். இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த சென்டர் முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்த பெட்டலுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் பண்ண போகிறேன். அவுட்லைனுக்கு வந்து ஜர்தோஷி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு தைக்கிறதுக்கு டுட்டோரியலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படின்னாலும் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது நல்லா வரும். இதே மாதிரி இந்த எல்லா பெட்டல்ஸ்க்கும் அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த பெட்டலுக்கு அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு போட்டுட்டோம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் அவுட் சென்டர் ஒர்க்கும் அவுட்லைன் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த எல்லா ஃப்ளவருக்கும் அவுட்லைன் அண்ட் சென்டர் ஃபுல்லாக முடிஞ்சு, அடுத்து வந்து இந்த கொடி, இந்த ஃப்ளவரை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கொடி இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த கொம்புக்கும் ஒரு சிங்கிள் லைன் சீனி பாசி, டல் கோல்டு சீனி பாசி வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவர் அவுட்லைன் போட்டப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுது. இது வந்து மெட்டீரியலோட குவாலிட்டினால, அதாவது இது என்ன மெட்டீரியல்னா ஒரு மாதிரி ஜூட் கலந்த மெட்டீரியல், ஜூட் காட்டன் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மெட்டீரியல், இந்த மாதிரி லைன் சைன்ஸாக வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான மெட்டீரியலில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் தெரிய தான் செய்யும். இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனா நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம், பட் இது வந்து ஃப்ரேம் கழட்டிட்டு பார்த்தா இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாது. ஹோல்ஸ் ஃப்ரேம் கழட்டினப்புறமும் இந்த ஹோல்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவுட்லைன் போடணும். நம்ம கழட்டிட்டு பார்ப்போம், அவுட்லைன் அந்த ஹோல்ஸ் தெரியல அப்படின்னா அவுட்லைன் போடாமலே விட்டுலாம். இப்போ இந்த கொடி டிசைனில் பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த லீஃப் போட்டிருக்கோம்ல, இந்த ஷேப்பில் ஒரு லீஃப், நார்மல் லீஃப் ஷேப் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த கிரசன்ட் ஷேப் இருக்குது. லீஃப் ஷேப்பில் இருக்கிற எல்லா மோட்டிவ்ஸ்க்கும் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டே வச்சு லீஃப் ஸ்டிச் போட்டிருப்போம். இது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹாஃப் லோடுன்னு சொல்லுவாங்களோ அதே ஸ்டிச்சு தான். அதை வச்சு லீஃப் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். இதே மாதிரி இந்த கொடியில் இருக்கிற எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணணும். இது போடும்போதும் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ல வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது இழுத்து போடுற ஸ்டிச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவுட்லைன் கோல்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இந்த கிரசன் ஷேப்பில் இருக்கிற லீஃபுக்கு வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஹாஃப் லோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ், அதவே கிராஸ் கிராஸாக போட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம்.
இது லீஃப் ஸ்டிட்ச்ல ஒன் சைடு மட்டும் போடுற மாதிரி. இந்த கொடியில் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒர்க் முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவருக்குள்ளே கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம மைக்ரோபீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இந்த சாரியில் ரெட் கலர் வந்துச்சு, ஸோ அதனால் ரெட் கலர் மைக்ரோபீட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லாமல், அதாவது இந்த நம்ம சைடில் ஜர்தோஷி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹைட்டுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃப்ளவர் போடுறோம்னா ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்லையும் க்ளூ போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ரெட் கலர் மைக்ரோபீட்ஸை கொஞ்சம் எக்ஸஸாக தூவி விடணும், ரொம்ப அளவாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கணும். போட்டுட்டு போல் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கணும். இது எதுக்காக டேப் பண்ணுறோன்னா கொஞ்சம் நல்லா செட் ஆகும், கேப்பே இல்லாமல் இந்த பீட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகிக்கிறோம். இதை உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸஸ் பீட்ஸை வந்து நம்ம தட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் இதே மாதிரி க்ளூ போட்டு நான் பீட்ஸை ஒட்டி வச்சிடுறேன். மொத்தமாக எல்லாம் காஞ்ச அப்புறம் தட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த கொடி டிசைனுக்கு அவுட்லைனு எல்லாமே முடிஞ்சு கொடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த உள்ள செக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலலாம் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஜஸ்ட் செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கடுத்து வந்து அதை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இதே மாதிரி இந்த எல்லா பாக்ஸ்லையும் நம்ம ஜரியில் படாமல் ஹோல்ஸ் மட்டும் போட்டு முடிச்சுக்கணும். இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணும்போது க்ளோஸ்டு ரூமில் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் ஏரில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஏன்னா அந்த ஸ்மோக் வந்து கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்கும் ரொம்ப. இப்போ இங்கே இருக்கிற செக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஒரு ஜரி வருது, உள்ளே செல்ஃபாக ஒரு ஜரி வருது இல்லையா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஜரியில் வந்து ஹோல்ஸ் விழுகாதுன்னு. இது பாருங்கள், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஹோல்ஸ் ரொம்ப லேட் ஆகும் விழுகிறதுக்கு, கஷ்டமாகவும் இருக்கும், நீட்டாகவும் வராது, ஒரு மாதிரி பிசிறு பிசிறாக வரும். ஸோ அது ரொம்ப டைம் எடுக்கிறனால நான் இந்த செக்ஸ் இந்த ஜரி இருக்கிற செக்ஸ்க்கு மட்டும் க்ளூ தடவி கட் பண்ணிட போகிறேன், அது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த செக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக இந்த ஜரி செயின் ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி க்ளூ தடவிடுவோம். இது இந்த க்ளூ மெத்தடே நம்ம எல்லா செக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பட் ஏன் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப குட்டி செக்ஸ் இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல க்ளூ தடவி காஞ்சிச்சு, அதை வந்து ஷார்ப்பான ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக்ஸில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இங்கே நடுவில் இருக்கிற அந்த ஜரி வந்த இடத்துல மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் கம் தடவிட்டு, மற்ற எல்லாத்துலேயுமே ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம டியூட்டோரியலில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீளமாக இருக்க ஸ்டிச்சு போட்டு இது மேலே ஜிக்ஸாக் போட போகிறேன். இப்படி போடும்போது நமக்கு ஸ்டிச்சும் கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கும், அந்த பிளாக் எல்லாம் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடும் இப்படி போடும்போது. ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸுக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கட்வொர்க்கில் ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிகாக்கோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுல, அதிலே வந்து கோல்டன் கலர் மைக்ரோபீட்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இந்த பீட் லைன் இருக்குது பாருங்களேன், இந்த க்ரீன் கலர் பீட் லைனில் வந்து அங்கங்கே ஒரு கை ஊசி வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா நம்ம அன்னைக்கு நான் அப்போ சொல்லும்போது வந்து உங்களுக்கு இது மட்டும் தான் சொல்லியிருந்தேன், ஒட்டுறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன், அதையும் செல்ஃப் கலர் த்ரெட் வச்சு அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா இதுவும் ஃபிக்ஸ்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளூ போட்டு க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத்தை ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் டிஷ்யூ கிளாத் என் கையில் இல்லை இல்லைன்னா நேரம் வச்சு காட்டியிருந்திருப்பேன்.
அண்ட் அது போக இந்த இந்த பிளவுஸோட பேக் நெக் அண்ட் ஃபினிஷ்டு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு பிளாகில் போடுவோம், அதுவும் ஒருக்கு செக் பண்ணிக்கோங்க. அதோட பிளாகில் வந்து ஒரு 5 டிசைன் பேப்பர்ஸ் ட்ரேசிங் பேப்பர்ஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், அதையும் ஒருக்கு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி போட்ட ட்ரேசிங் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் மெசேஜஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ட்ரேசிங் பேப்பரோட பிக்சர்ஸ் எல்லாம் பிளாகில் போட்டுட்டே இருப்போம், அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.